நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக ஐக்கிய மக்கள் சக்தி இப்பொழுது கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றது. அதாவது நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. முதலாவதாக அதனை சேர்ந்த உறுப்பினர்கள் இப்பொழுது கையெழுத்திட்டு வருகிறார்கள். அதே போல் அதிலே கூட்டணியாக இருக்கின்ற கட்சிகளுடைய உறுப்பினர்களுடையும் கையெழுத்துகள் வெகு விரைவிலே அவர்களுக்கு வைத்து கொடுக்கப்படும். அதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் கொழும்புக்கு போன இந்த புது வருடம் முடிந்த பிறகு நாங்கள் அதை செய்வோம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதாவது குழியில் விழுகிறவர்களை தடுக்க முடியாது, நிச்சயமாக அவர் குழியிலே விழுவார்கள். இந்த நேரத்திலே மூழ்கி போகின்ற கப்பலிலே ஏறுவதற்கு எந்த துணிவு இருக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் அது துணிந்து ஏறுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அந்த கப்பலுடைய மாலுமியான கௌரவ பசில் ராஜபக்ச அவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை எப்பொழுதுமே செய்து வருவார். 52 பிரச்சனையில் கூட இதை செய்து வந்தார். 2015 ஆண்டும் இதே விஷயங்களை செய்து வந்திருக்கின்றார். 20 இதே செய்து வந்திருக்கின்றார். 20 இருமாப்பிலே இருந்தார். தனது கட்சி தான் சொன்னதை கேட்டு எல்லாரும் வாக்களித்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் இனி எதற்கும் அஞ்சப்போவதில்லை என்ற இருமாப்பிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் காலச்சக்கரத்தினுடைய மாற்றத்தினால் இப்பொழுது அவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் பழையதை உபயோகிப்பதற்கான நடவடிக்கையை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக தோல்வி கொள்வார்கள். மக்கள் இன்று சிங்கள, தமிழ், முஸ்லீம், கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் மத இன சார்பற்று ஒரு நல்ல நிலையிலே இன்று ஒன்று கூடியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் இந்த ஜனாதிபதி அதை உடைப்பதற்கான நடவடிக்கையை தான் இந்த மத குருகுமார்கள் மூலமாக எடுப்பதற்கான எத்தனிப்பை செய்திருக்கின்றார். ஆகவே அதில் நிச்சயமாக இந்த முறை அவர் தோல்வி காணுவார். அது நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது அந்த கோட்டபாயாக்காவாக போகின்றவர்கள் பணத்தை எதிர்பார்த்து அல்லது சொகுசை எதிர்பார்த்து தங்களுடைய வாழ்க்கை அதாவது வசதிகளை எதிர்பார்த்து செல்கின்றவர்களாக தான் இருப்பார்கள். நிச்சயமாக நாட்டை எதிர்பார்த்து செல்வர்கள் அல்ல. ஆகவே நாட்டை எதிர்பார்த்து செல்லாதவர்களுக்கு இது நிச்சயமாக அடிவாங்கும்.